பாக்கெட்டில் படம் வைத்திருப்பார்கள், வீட்டில் பத்து போட்டோ மாட்டியிருப்பார்கள் தளபதி அவர்களுடைய போட்டோவை. அதெல்லாம் வைக்க தேவையில்லை. நெஞ்சிலே தூக்கி வைத்து கொண்டால் என்னுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அங்கே போய் தளபதியை தாக்கும். இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க நம்புங்க, இன்னைக்கு அமெரிக்காவிலே அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். டெலிபதி என்று ஒன்று உண்டு. அதுக்கு நிறைய நான் உதாரணம் சொல்லலாம். நான் ரொம்ப நாள் அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீங்கள் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆவீர்கள் அப்படி என்று தளபதி அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். சொன்னாரே பாண்டியராஜன், திருமணம் முடித்து கொஞ்ச நாள்ல என்ன, திருமணம் முடித்து 2-3 மாசத்தில் ஒருத்தர் சிறைக்கு போறான், அந்த மனைவியுடைய மனநிலையை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அதே போல ஒவ்வொரு ஆணினுடைய தோல்விக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அவர் அவ்வளவு தூரம் அந்த அம்மையார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நான் நினைத்து பார்த்தேன். 4 நாள் ஊருக்கு போறோம், 10 நாள் அவுட்டோர் போயிட்டு வரோம்னாலே மனைவி கொஞ்சம் கசக்குவாங்க. என்னங்க 10 நாள் ஆகுமா, நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டா எப்ப வருவோம்னே தெரியாதுங்கிறார். ஏன்னா அவசர காலத்தில் போனா அது எப்ப ரிட்டர்ன் தெரியாது. ஒரு ஆண்டு அவ்வளவு கஷ்டம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் இடத்தில் நான் இருந்து கலைஞர் மகனாக இருந்திருந்தால் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோன்னா முதல்ல இந்த அரசியல் பக்கமே வரமாட்டேன். ஓங்கய்யா, நான் ஏதாவது வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கிறேன், இல்லை ஸ்கூல் வச்சு கொடுங்க, நான் டீச்சராக இருந்து ஹெட்மாஸ்டராக இருந்துட்டு போயிடுறேன், யார் யா போய் இங்கெல்லாம் அடி வாங்குவான்னு. அதற்கு பின்பும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்தாரே, அதுதான் இன்றைக்கு அவர் முதல்வராக இருக்கிறார். அதுதான் கதையினுடைய பிளாட் பாயிண்ட். ஹாலிவுட்ல சொல்லுவாங்க பிளாட் பாயிண்ட்மாங்க, ஒரு இன்சிடென்ட், ஒரு ஈவெண்ட் கதையை வேறு திசையை நோக்கி நகர்த்தும்னா ஹாலிவுட்ல அந்த எமர்ஜென்சி தான். அதற்கு எமர்ஜென்சிக்கு காரணமான, அவசர நிலை நிலைக்கு காரணமான எத்தனை பேர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போட்டோ வச்சு அவர் டெய்லி கும்பிடணும். தளபதி நீங்க தான் என்ன சீஎம் ஆக்குனீங்க, ஆக்குவதற்கு ஒரு பெரிய பேஸ் போட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்றவர் தளபதி அவர் அவர்கள் அவர் எக்ஸசைஸ் பண்ணால் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை பார்க்குறியாங்கிறது, அவர் மெதுவாக நடந்தால் உடம்பில் ஏதோ வியாதி இருக்குங்கிறது, எப்படி தயா வாழ்கிறது மனிதன். அன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் இப்படி இல்லை. கம்பி கட்டுறது, அப்புறம் முட்டு கொடுக்கறது, இந்த புது புது வார்த்தையெல்லாம் இப்போ தான் நான் 25 வருஷமாக நான் கேட்குறேன். முட்டு கொடுக்குறேங்கிறது என்ன வார்த்தை, எங்கே போய் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. சொம்புங்கிறது, பாவடைங்கிறது, எங்க இருந்த அந்த சர்ச்சில் தான் இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிப்பார் வின்சன் சர்ச்சில். ஆனால் அவன் தமிழை அப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன கத்துனாலும் அவர் தான் செய்யும். ஏன்னா அது எழுதப்பட்ட விதி அப்பா, எழுதப்பட்டது அது. அதனால நம்ம அங்கலாய்த்து புண்ணியமே இல்லை. நீங்க வேணா விரும்புங்க ஸ்டாலின் சார, நான் 44 ஆண்டுகளாக செப்டம்பர் வரைக்கும் என்னுடைய முதல் படத்துக்கு சான்ஸ் கொடுத்த ராஜகிருஷ்ண சார் அவருடைய போட்டோவில் என் டைனிங் ஹாலுக்கு முன்னால் போகும்போது அதை பார்த்துட்டு தான் போவேன். நான் உள்ளே போனால் சிவாஜி, எம்ஜிஆர், கலைஞர் இவர்களெல்லாம் போட்டோவெல்லாம் வச்சுருப்பேன். ஏன் கலைஞர் போட்டோ வைக்கிறேன்னா, திமுகவா? இல்லை, கலைஞரின் வசனத்தை பேசித்தான் என்னுடைய திக்குவாய் போயது. நான் சின்ன மலையில் திக்குவாயா இருந்தேன் யாருக்காவது நம்புவீங்களா? நீங்க இஎம்எஸ் நம்பூதிரி பாத், கேரளாவின் முதலமைச்சராக இருந்தவர் இஎம்எஸ் நம்பூதிரி பாத் அதிகமாக திக்குவார். அவரை அமெரிக்காவில் கேட்டார்கள், உங்களுக்கு திக்குவாயாமேனு. ஆமா, எப்பொழுதாவது நான் நன்றாக பேசுவேன், எப்பொழுதாவது நான் நன்றாக பேசுவேன். அதே போல நான் எனக்கு 10th 11th வரைக்கும் ஏன் சினிமாவுக்கு வரும்போது கூட இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. அந்த திக்குவாயை பராசக்தியும் மனோரா வசனத்தை பேசி 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 எனக்கு போகுது. அதனாலதான் கலைஞர் மேலையும் நடிகர் தளம் சிவாஜி கணேசன் மீது இன்று வரை நான் நன்றியாக இருப்பது. இதுதான் இன்டான்ஜிபிள் பேரு, டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் பேரு. டான்ஜிபிள் வந்து அமைச்சர் சேகர் பாபு, ரேரடி தொடர்பு அவர் பாதிப்பு. தளபதி அமைச்சர் சேகர் பாபு அவர் தொண்டனாக இருக்கிறார். ஜூலியஸ் சீசருக்கு ஒரு மார்க் ஆண்டனி போல. ஆனால் எனக்கு இன்டான்ஜிபிள், கலைஞருக்கும் தெரியாது சிவாஜி அண்ணனுக்கும் தெரியாது.
நான் உச்சரிப்புகளை தெரிந்து கொண்டது நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து. என்னுடைய உச்சரிப்புக்கு, தமிழுக்கு உச்சரிப்புக்கு காரணமானவர் நாவலர் அவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நன்றி 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 மட்டும் இருங்க, நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க. அந்த ஸ்டாலின் அவர்களுடைய, சாரி, தளபதி அவர்களுடைய போட்டோவை பார்த்துக்கொண்டே நான் உள்ளே போனேன். இப்ப போறேன், செப்டம்பர்லேருந்து ராஜகிரண போட்டோவை 1.5 அடி தள்ளி வச்சிட்டேன். ஏன்னா 44 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமே இன்னொரு 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா தளபதி போட்டோ அது உள்ளே இருக்கும். என் வீட்டிலே சமயக்காரமாட்ட சொல்லிட்டேன், மாசா மாசம் செப்டம்பர்லேருந்து சமையல் எல்லா ஜாமான்களும் இவர் கொடுக்கின்ற ஊதியத்திலே நாம் வாங்க வேண்டும். சாப்பிடுகிற ஒவ்வொரு உருண்டையிலும் அவரை நினைக்கிறேன். இதுதான் நன்றி, இது துதிப்பாடுதல் அல்ல. நன்றி உடையவன் மனிதன் தான் முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பான். பெரியாரில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் நிறைய பேரை நான், ஒரு சில பேரை பார்க்கல, ஒரு சில பேரோட பழகல, நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன், பழகவில்லை. நான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்திருக்கிறது. பெரிய வைப்ரேஷனை உள்ள இழுக்கிறதுங்கன்னு பேருங்க. எனக்கு எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு, எம்ஜிஆரை பாரு, சிவாஜியை பாரு, எம்ஆர் ராதாவை பாரு, ஸ்ரீதரை பாரு, காமராஜரை பாரு, கலைஞரை பாரு, நான் சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பாலாம் ஒன்றுமே சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சினிமா பார்த்து ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான், என்னைக்கு உருப்பிட போகிறான்னு தான் என்னை பார்த்து கேட்டார். ஆனால் கலைஞர் அவர்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்திருந்தார், தளபதி அவர்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருந்தார், அவர் இந்த இடத்தை அடைந்திருப்பார். பொறுமை பொறுமை. சிறைக்கு வரும்போது கூட இவரை முதல்ல பார்க்கல தளபதியை, கலைஞர். அவசரநிலை காலத்தில் எல்லா சிறைச்சாலைகளையும் பார்த்துவிட்டு கடைசியாகத்தான் தளபதி அவர்களை வந்து பார்த்தார் கலைஞர் அவர்கள். என்ன காலகட்டம் அந்த காலகட்டத்தில், நீங்க பார்க்கல எமர்ஜென்சியில. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் கடந்து இன்று வந்து தன்னுடைய கிளாஸ்மேட் திபி கஜேந்திரனை போய் பார்த்தார் பாருங்க. அதே மாதிரி சங்கரையா, ஆரங்கே நல்லகண்ணு அவர்கள், தோழர் நல்லகண்ணு சங்கரையா அவர்கள், சங்கரையாவெல்லாம் 100 தாண்டி உட்கார்ந்துருக்காரு. மார்க்சியவாதிகள் எல்லாம் கொள்கை பிடிப்போடு வாழ்வார்கள், உடம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க, எண்ணங்கள் சுத்தமாக இருக்கிறதுனால அவரையெல்லாம் போய் பார்த்தார் தளபதி அவர்கள். அவ்வளவு வேறையும் பார்த்துட்டு வர்றார், எல்லா சமாதிகளுக்கும் போய்விட்டு வருகிறார். அவர்களுடைய ஆசீர்வாத வைப்ரேஷன். இந்த ரஷ்யாவிலே ஜோசப் ஸ்டாலின் இருந்தாரு, இந்த பெயரை வச்சே நான் சொல்லுவேன், ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த பெயர் ஒன்றுக்காகவே ஒரு நாள் இவன் மிகப்பெரிய இடத்தை அடைவார் என்று சொல்லுவேன், சிஎம் ஆவார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது. நீ கூட எல்லாம் சொன்னாங்க ரொம்ப காமெடியா இருக்குதுன்னு, துரைமுருகன் சார் சொன்னதை போய் காமெடின்னு போட்டு யூடியூப்ல அவங்க அரிப்பை தீர்த்துக்கிறாங்க, பெரிய ஜோக் எல்லாம் பார்த்து சிரிக்க சிரிச்சுக்கங்க. கலைஞரை கூப்பிட்டு 1970-71 இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு இந்தியாவை ஜனாதிபதியினுடைய பதவியை தீர்மானிக்கக்கூடியது கலைஞராக இருந்தாரோ 1970-71. அதுபோல செகண்ட் வேர்ல்டு வாரில் எப்படி ஜோசப் ஸ்டாலின் எப்படி ரூஸ்வெல்ட்டும் சர்ச்சிலும் வந்து இரண்டாம் உலக போரின் கதாநாயகனாக கூடிய அளவிற்கு அவர் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் இருந்தாரோ, அதை போல இன்றைக்கு அவருடைய காலகட்டத்தில் இந்திய அரசியலிலேயே திராவிட மாடலை கொண்டு வந்து வெற்றி பெறுவார். நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க, என்கிட்ட போன் பண்ணி, என்னைக்கு சனாதனம் போச்சோ அன்னைக்கே நாடு கெட்டு போச்சுனாரு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் கேட்டேன் சனாதனம்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பயந்துட்டாங்க. பயந்துட்டாங்கன்னா ஃபியர் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நான் சொன்னேன், 17ஆம் நூற்றாண்டில் என்றைக்கு நிலக்கரியும் நீராவியும் கண்டுபிடித்தானோ அன்றைக்கே சனாதனத்தினுடைய அச்சாணி கலந்து விட்டதான். என்றைக்கு நிலக்கரியும் நீராவியும் கண்டுபிடிச்சானோ அன்றைக்கு சனாதனத்தினுடைய ஆணிவேர் அசைய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா புறாமே ஃபாலோ பண்ணும். ஏன்னா சமத்துவம், எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 ரூபா ஃபீஸு, நாங்கள் 3 பேர் படித்தோம், 3 பேருக்குன்னா 3x18 எவ்வளோ ஆச்சு, 18 ரூபாங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அன்னைக்கு தங்கத்தின் விலை 94 ரூபா 1960, அதில் எவ்வளோ பேர் நாளில் ஒரு பங்கு பார்த்துங்க, இன்னைக்கு ஏறக்குறைய 10,000-15,000 சமம். அதுக்கப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் வந்தது, திமுக வந்த உடனே எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன.
இதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் எதிர் விமர்சனம் செய்பவர்கள் மிக 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 தவறு. அது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து தான் செல்வீர்கள். 24 நிமிஷத்திற்கு மேல பேசக்கூடாது. ஏன்னா ஒரு செல் ஒரு தடவை சுத்துறதுக்கு 24 நிமிஷம், பூமி ஒரு தடவை சுத்துவதற்கு 24 மணி நேரம். 24 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா என்றைக்கு எப்ப முடிப்பாருன்னு நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க. அது உங்கள் குற்றம் அல்ல, அது செல்லின் குற்றம், உடம்பின் குற்றம். அதுபோல மிக அருமையான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு பதவி கொடுத்ததால சொல்லலை, அன்றைக்கு கலைஞர் கொடுத்த சம்பளத்தை விட ஏறக்குறைய 450 மடங்கு எனக்கு கூட சம்பளம் கொடுக்குறார். வியப்பாக இருக்கிறது அல்லவா? நீங்களே பெருக்கி பார்த்துருங்க, அந்த அளவிற்கு ஆச்சரியமா இருக்கு. தளபதி அவர்களை விரும்பிக் கொண்டே இருங்கள். போட்டோ வைக்க தேவையில்லை, வீட்டில எல்லாம் போட்டோ மாறி. நான் ஏன் போட்டோ மாறினேன், பார்க்கணுங்கிறதுக்காக. நான் பார்க்க வேண்டும், ஒரு செகண்ட் கூட மாறிடக்கூடாது. அந்த வைப்ரேஷன் அவருடைய இதயத்தை போய் டச் பண்ணும். தயாளம்மா எப்படி இருந்தாங்களோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மருமகள். தாய்க்கு பின் தாரம் பாங்க, அந்த தாய்க்கு பிறகு ஒரு தாரம் மிக அருமையாக எடுத்திருக்கிறது. பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறது. தான் விட்டு சென்ற அந்த சமூக பணிகளை தனக்கு பின்பாக வருகிறதுக்கு ஒரு மகன் தேவை என்று பெறுபவனே நல்ல தகப்பன். இன்றைக்கு அவர் பெற்றுவிட்டு போயிருக்கிறார் கலைஞர் அவர்கள், அதை கொண்டு செல்கிறார். பீம்சிங்கும் கலைஞர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். பீம்சிங் பெரிய இயக்குனர். இந்த பீம்சிங் அவரும் பேசிக்கிட்டாங்களாம், நான் மகன் பிறந்தால் லெனின்னு பேர் வைக்கிறேன், நீ மகன் பிறந்தால் ஸ்டாலின்னு பேர் வை. அதனால தான் பீம்சிங் மகனுக்கு லெனின் என்றும் இவர் ஸ்டாலின் என்றும் இவருக்கு பெயர். பீம்சிங் அவர்கள் ஒரு 3-4 மாத காலம் ஆஸ்பத்திரியில் இருந்தார் சுகம் இல்லாமல். கலைஞரின் நட்பை பாருங்கள், டெய்லி செக்ரட்டரியட் போகும்போது சிஎம்மா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பீம்சிங்கை பார்த்து விட்டு தான் செக்ரட்டரியட் வருவார். அந்த அளவிற்கு நட்புக்கு மரியாதை கொடுப்பவர், பாச பிணைப்புள்ளவர். என்னிடம் சொன்னார், எங்கள் மாமாவை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவர்கள் போட்ட ரோட்டில் தான் நாங்கள் நடக்கிறோம், அவர்கள் கட்டிய கட்டடத்தில் தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம் என்று நன்றியோடு சொன்னார் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞரின் மகன் தளபதி அவர்கள் நீண்டோடியாக நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட காலம் பதவியில் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் மக்கள் தமிழக மக்களுக்கெல்லாம் எல்லா சேவையும் செய்து திராவிட மாடல் ஆட்சியை தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிய எல்லா திட்டங்களையும் அவர் செயல்படுத்துவார், செயல்படுத்துவதிலே அவர் லெனின் என்றும் ஜோசப் ஸ்டாலின் என்றும் கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த சேகர்பாபு அவர்கள் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் 57வது ஆவட்ட கழக செயலாளர் பா அண்ணாதுரை அவர்கள் நன்றி கூறுவார். மக்கள் முதல்வர் மனித திருநாள் என்ற நிகழ்ச்சியில் 90 நிகழ்ச்சிகளாக நமக்கு செயல் வடிவம் தந்து கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட செயலாளரும்